தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சென்னையில் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் வெளியிட்ட இந்த பட்டியலில் சஷ்மிதா என்ற மாணவி 199.67 மதிப்பெண்கள் பெற்று பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளார். அதே மதிப்பெண்ணுடைய மாணவர் நவநீத கிருஷ்ணன் இரண்டாம் இடத்தையும் காவ்யா என்ற மாணவி மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே பி அன்பழகன், பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் TNEA.online.org என்ற இணையதளத்தில் இந்த பட்டியலை காணலாம் என்றார். மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு அக்டோபர் 1 முதல் 5 வரை நடைபெறும் என்றும், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு அக்டோபர் 8 முதல் 27 வரை 4 கட்டங்களாக நடத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.